ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி 30 செகண்டுக்கு மேலே வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஸோ இப்போ இருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மீனா 30 செகண்ட் வரையும் தான் வைக்க முடியும். இதை வந்து பிரேக் பண்ணி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து 30 செகண்டுக்கு மேலே வைக்கலாம். அது ஐ மீன் கண்டினியூட்டாக ஒரு சாங்ஸ், இப்போ 4 நிமிஷம் ஒரு சாங்ஸ் இருக்குன்னா அதை கண்டினியூட்டாக வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆப் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ் கிட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலரில் சிம்பிள் போட்டுருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. க்ரீன் கலரில் ஒரு ஐக்கான் போட்டு வாட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர், வீடியோ ஸ்பிட்டர் ஃபார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸ்பிட்டர் அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாங்ஸ் 4 நிமிஷம் இருக்குது அப்படின்னா 4 நிமிஷத்தை 6 30 செகண்டாக பிரிக்கலாம். இதே நீங்கள் ஒரு வீடியோ கட்டரை ஏற்றி ஒவ்வொரு கட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக கட் பண்ண முடியாது உங்களால். ஐ மீன் ஒரு சாங் வைக்கிறீங்க அப்படின்னா வாய்ஸ் டிலே ஆகும், இல்லை வந்து கரெக்டாக உங்களால் கட் பண்ண முடியாது. இந்த ஆப்பு ஒரு சாங்கை கரெக்டாக எக்ஸாக்டாக 30 செகண்டாக கட் பண்ணி அப்படியே ஃபுல் பாட்டி உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்க உதவும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போது வீடியோ இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து வீடியோ ஸ்பிட்டர் ஃபார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு சாங்கை செலக்ட் பண்ணுறேன். என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ படத்துலேருந்து ஐல சாங் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாங்கோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 12 செகண்டு. ஸோ இதை எப்படி இதை நீங்கள் ஃபுல் இதாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி உங்களால் கட் பண்ண முடியாது. ஸோ இதை இந்த ஒரு ஆப் அந்த வேலையை ஈஸியாக செய்யும். வீடியோ ட்ரிம்மர் இங்கே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 நிமிஷம் 12 செகண்டு. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்னு சொல்லி செகண்ட் ஒரு ஆப்ஷன் 0 இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு கீழே ட்ரிம் அண்ட் ஷேர் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸிங் ஆகும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த 5 நிமிஷம் ஓடக்கூடிய பாட்டு 30 செகண்டாக பிரேக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண கேட்கும். இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. நான் ஸ்டெப் பையாக சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ கம்ப்ரஸிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ரன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. கம்ப்ரஸ் ஆன அடுத்த செகண்டே ஆட்டோமேட்டிக்காக ஷேர் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயே அதுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன் இல்லை ஆல்வேஸ் உங்களுக்கு எதில் ஷேர் பண்ணணும் அதை கொடுத்துருங்க. ஸோ சென்டு டூன் கேட்குது. ஸோ இதில் மை ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் டிக் மார்க்கை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ ஷாங்கும் பார்த்தீங்கன்னா அப்படி 30 செகண்டாக கட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வாட்ச் பண்ணுவோம் ஒவ்வொன்றா. என்னோட மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்குது, ஸோ அதனால் ஹேங் ஆகுது. ஸோ ஒரு 10 to 20 seconds வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு இதை ப்ரிவியூ ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஷாங். நீங்கள் கட் பண்ணால் இது மாதிரி எக்ஸாக்டாக 30 செகண்டாக கட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்பை அதை ஈஸியாக பண்ணிடுச்சு பாருங்கள், ஃபுல் ஷாங்கும் கட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் சென்ட் அப்படி பண்ணிங்கன்னா ஃபுல் ஷாங்கும் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு வாய்ஸ் டிலேவும் வராது, டைம் வந்து கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷம் 12 செகண்ட்னா அத்தனையும் இதில் ரன் ஆகும். ஸோ இதன் இந்த மாதிரி தான் ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க முடியும். இந்த வழியை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. ஸோ
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ஃபுல் சாங்கை ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வச்சு இதை என்ஜாய் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோடய நியூ டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஏதோ வேறு ஏதோ ட்ரிக் வேணும், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சிங்களா இல்லையாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் என்ஜாய்.